வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் கடந்த சில நாட்களாக காற்றுடன் விட்டுவிட்டு கனமழை பெய்தது இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழுவதும் சாய்ந்தன குறிப்பாக கீழையூர் சேத்தூர் ஆக்கூர் பெரம்பூர் உட்பட்ட பல இடங்களில் நெற்கதிர்களுடன் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கனமழையினால் சாய்ந்துள்ளதால் நெற்கதிர்கள் அறுவடை செய்வது பாதிக்கும் என்றும் சாய்ந்த நெற்கதிர்கள் வயலில் முளைத்துவிடும் அல்லது அழுகிவிடும் எனவும் இதனால் இழப்பு ஏற்படும் என்றும் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் மேலும் சாய்ந்த நெல்லை இயந்திரம் மூலம் அறுவடை செய்வதற்கு அதிக வாடகை கேட்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் தற்போது குறுவை சாகுபடியில் அதிக மகசூல் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் கனமழையால் நெற்கதிர்கள் சாய்ந்த நீரில் கிடப்பதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும்